நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜஸ்தானை சேர்ந்தவர் தான் அஜஸ் முகமது கான் இவர் வேலை செய்த இடத்திலேயே நைனா மங்களானி என்ற பெண்ணை காதலித்துள்ளார் அந்த பெண்ணுக்கு ரேஷ்மா என்ற செல்ல பெயரும் உண்டு அதன் பின் ரேஷ்மாவும் இவரை காதலித்ததால் இது குறித்து பெற்றோரிடம் தெரிவித்து இரு வீட்டா சம்மதத்துடன் இருவருமே திருமணம் செய்தும் கொண்டனர் ஏற்கனவே சமூக வலைதளமான பேஸ்புக்கில் ரேஷ்மாவை பலர் பின்தொடர்கிறார்கள் திருமணத்துக்கு பின்னரும் கணவருடன் அதிக நேரம் செலவிடாமல் ரேஷ்மா செல்போன் பேஸ்புக்குமாக இருந்துள்ளார் இதன் காரணமாகவே இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இப்படி ஒரு நாள் ரேஷ்மாவின் போனை எடுத்து பார்த்த முகமது கான் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஏனென்றால் அவருடைய மனைவியின் ஃபேஸ்புக் அக்கவுண்டை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஏதோ ஃபாலோவர்கள் தானே என்று பார்த்தபோது அவர்களுக்குள் ரேஷ்மா அரட்டை அடித்த சேட் அனைத்துமே பார்த்து மேலும் அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் இருவருக்கும் பிரச்சினை அதிகமாகவே ரேஷ்மா கோபித்துக்கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார் ரேஷ்மாவின் மீது கொண்ட பாசத்தால் முகமது அவரை தொடர்பு கொண்டு வா இருவருமே தனியாக பேசலாம் இனி பிரச்சனை வேண்டாம் என்றும் அழைத்துள்ளார் அதன்படி ரேஷ்மாவும் கணவர் முகமதுவை பார்க்க செல்ல ரேஷ்மாவிற்கு பிடித்த இடங்களுக்கு எல்லாம் அழைத்துச் சென்றுள்ளார் இருப்பினும் ரேஷ்மா போனிலேயே பேஸ்புக்கிலேயே இழுந்துள்ளார் இதை கண்டு கோபத்தின் உச்சிக்கு சென்ற முகமது அவரிடம் இது குறித்து பேச இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது ஒரு கட்டத்தில் முகமது ரேஷ்மாவை டெல்லி ஜெய்ப்பூர் ஹவ்வேஸ்க்கு கூட்டிச் சென்று கொடூரமாக தாக்கியுள்ளார் அதன் பின் கழுத்தை நெரித்து ஒரு மிகப்பெரிய கல்லை மனைவியின் முகத்தில் போட்டு கொடூரமாக கொலையும் செய்துள்ளார் இதையடுத்து மறுநாள் அந்த வழியே வந்தவர்கள் கொடூரமாக இறந்து கிடந்த ரேஷ்மாவை பார்க்க உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் நைனாவின் நடத்தை குறித்து முகமது சந்தேகப்பட்டுள்ளார் இதனால் நைனா அவரை விவாகரத்து செய்ய விரும்பினார் ஆனால் அஜாசோ அதற்கு தயாராக இல்லை இந்த விஷயத்தில் இருவருக்கும் பயங்கரமான வாதங்களும் இருந்தன இதனால் தான் முகமது ரேஷ்மாவை கொலை செய்ய முடிவு செய்ததும் தெரிய வந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க